வெடுக்கனாரி மலையில் சிவராத்திரி தின வழிபாடுகளை நடத்தக்கூடாது. தேரர் எச்சரிக்கை. வெடுக்கனாரி மலையில் ஆலய வழிபாடுகளுக்கு எதிராக போலீசாரின் அச்சுறுத்தும் செயற்பாடு. பசிலுக்கு தலையிடியாக மாறியனாமல் பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க கடும் முயற்சி. இரு தேரர்கள் மீது தாக்குதல். புத்தளத்தில் சம்பவம். தோல்வியில் முடிந்த ரணில் மகிந்த பசில் பேச்சுவார்த்தை. கொழும்பு அரசியலில் பரபரப்பு. விபத்தில் 4 வயது சிறுவன் பலி. டிஆர்சி என்பது ஜெனிவாவை ஏமாற்றுவதற்கான கண்துடைப்பு நாடகமா? டேக் ஆஃப் ஆன விமானத்திலிருந்து கலன்று விழுந்த டயர். வவுனியா வெடுக்கனாரி மலையில் சிவராத்திரி தின வழிபாடுகளை நடத்தக்கூடாது என பௌத்த பிக்கு ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சமூக வலைதளம் ஒன்றில் நேற்று அவர் வெளியிட்டுள்ள காணொலியிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் இலங்கையில் பௌத்த விகாரிகளுக்கு எதிராக தீவிரவாத நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றது. தமிழ் கட்சிகளின் அரசியல்வாதிகள் மேலும் இவை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அதிகமாக நடைபெறுகின்றது. இவ்வாறான செயற்பாடுகளுக்கு காரணம் அப்பாவி தமிழ் மக்கள் அல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற தமிழ் கட்சிகளின் அரசியல்வாதிகளே இதற்கு காரணம். அவர்கள் அப்பாவி தமிழ் மக்கள் மனதில் மதவாதத்தை தூண்டி அவர்களை தங்கள் அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துகின்றார்கள். வவுனியாவில் வெடுக்கனாரி மலை ஆலயத்தில் பூஜை வழிபாடுகளுக்கு செல்லும் பக்தர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் போலீசார் செயற்பட்டு வருகின்றனர். ஆலயத்திற்கு செல்லும் பிரதான வீதியில் போலீசார் வீதி தடுப்புகளை வைத்துள்ளதால் ஆலயத்தின் வழிபாடுகளுக்கு செல்லும் மக்கள் வாகனம் மூலம் செல்ல முடியாத நிலைமை காணப்படுவதோடு நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலையில் உள்ளது. மேலும் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்படும் பொருட்கள் போலீசாரால் சோதனையிடப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுகின்றது. இதேவேளை பௌத்த பிக்கு தலைமையில் 3 வாகனங்களில் பெரும்பான்மையினத்தை சேர்ந்தவர்களும் வருகை தந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ஆலய பூசகர்களை நீதிமன்றத்தின் முன்னே படுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வெடுக்கனாரி மலையில் சிவராத்திரி நிகழ்வுகளை நடத்தலாம் என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள போதும் போலீசாரும் ராணுவத்தினரும் தொடர்ச்சியாக அங்கு வழிபட வருபவர்களை தடுத்து வருகின்றனர். அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பியுள்ள பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ச மீண்டும் கட்சியை விரிவுபடுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். இதற்கமைய 7 பிரிவுகளாக செயற்படும் கட்சியின் உறுப்பினர்களை ஒன்றிணைக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். பிளவுகளுக்கான உண்மை நிலவரங்களை அடையாளம் கண்டு அதனையும் சரி செய்யும் நடவடிக்கையில் பசில் முன்னெடுத்து வருகின்றார். நாடாளுமன்ற உறுப்பினரான ரஞ்சித் பண்டார மற்றும் ஜெயந்த காட்டகுடா ஆகியோருக்கு ஒன்றிணையக்கூடிய நபர்களுடன் கலந்துரையாடப்படுவதற்கான பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கடந்த பொதுத் தேர்தலில் பொதுஜன பெரமுன கட்சியில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவான டல்லஸ் அழக பெருமக்குழு, விமல் வீரவன்ச உள்ளிட்டோர், மைத்ரிபால ஸ்ரீசேன, பிரசன ரணதுங்க, நிவல் லான்ஸ், நாமல் ராஜபக்ச, நாலகொடகே போன்றவர் 7 பிரிவுகளாக உடைந்துள்ளனர். இது பொதுஜன பெரமுன கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அதனை சரி செய்து எதிர்வரும் தேர்தலை எதிர்கொள்ள ராஜபக்சர்கள் திட்டமிட்டுள்ளனர். புத்தளம் பிரதேசத்தில் உள்ள விகாரையொன்றின் 2 தேரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக புத்தளம் தலைமை போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளது. காயமடைந்த தேரர் இருவரும் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விகாரையானது 1 வருடத்திற்கு முன்னர் நிர்மாணிக்கப்பட்டதாகவும் இந்த விகாரை நிர்மாணிக்கப்பட்ட நாளிலிருந்து சில நபர்களால் இடையூறு ஏற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தேர்தல்கள் இடையூறுகள் மத்தியிலும் இந்த விகாரையில் தங்கியிருந்துள்ள நிலையில் விகாரையின் பங்களிப்பாளர்களுக்கு இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறு காரணமாக குறித்த தேரர்கள் கம்பாந்தோட்டை பிரதேசத்திற்கு சென்று மீண்டும் விகாரைக்கு திரும்பிய நிலையில் தேரர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தின் கதவு உடைக்கப்பட்டு அவர்களது உடைமைகள் திருடப்பட்டிருந்தன. இதனையடுத்து குறித்த தேரர்கள் இது தொடர்பில் புத்தளம் தலைமை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்து மீண்டும் விகாரையை நோக்கி சென்றுள்ளனர். இதன்போது இந்த விகாரைக்குள் நுழைந்த சந்தேக நபர்கள் சிலர் குறித்த தேரர்கள் பலமாக தாக்கி அவர்களது காவி உடையை கலத்திவிட்டு சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக புத்தளம் தலைமை போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, ஸ்ரீலங்கா பொதுஜன பரம்பரவின் தலைவர்களான மகிந்த ராஜபக்ச மற்றும் பசில் ராஜபக்ச ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு தோல்வியில் முடிவடைந்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த வருட இறுதியில் நடைபெறவுள்ள ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக நிலுவையில் உள்ள அரசியல் விடயங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காகவே இந்த 3 தலைவர்களும் நேற்றைய தினம் சந்திப்பில் ஈடுபட்டிருந்தனர். 2 பொதுஜன பரம்பரவின் தலைவர்களும் தேசிய சொத்துக்களை வெளிநாடுகளுக்கு விற்றல் மற்றும் அதிகார பகிர்வு ஆகிய 2 கொள்கையில் விடயங்களில் ஜனாதிபதியுடன் ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான கட்சியின் நிலைப்பாட்டை தீர்மானிப்பதற்காக தெளிவுபடுத்தியதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் ஸ்ரீலங்கன் இன்சூரன்ஸ் போன்ற அரசு நிறுவனங்களை மட்டுமே மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வந்தார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பரம்பரை நம்புகின்றது. மேலும் இந்த விடயத்தில் கட்சி தனக்கு உண்மையான சித்தாந்தத்தில் ஒட்டிக்கொண்டிருப்பதாக தெரிகின்றது என்றும் அவரை
மறுசீரமைக்கும் திட்டத்தில் ஜனாதிபதி தரப்பில் சில சமரசங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அதிகார பகிர்வின் முன்மொழியப்பட்ட வரையறைகள் குறித்தும் அவர்கள் கவலை எழுப்பியதாக கூறப்படுகின்றது. எவ்வாறாயினும் இரு கட்சிகளும் தங்கள் அரசியல் நடவடிக்கைகளை விரிவுபடுத்தவும் ஒருவருக்கொருவர் அக்கறையுள்ள விடயங்களில் எவ்வளவு தூரம் பொதுவான நிலையை கண்டறிய முடியும் என்பதை பொறுத்து இறுதி முடிவுகளை எடுக்கவும் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் இந்த விடயங்கள் தொடர்பில் மூவருக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பு தோல்வியில் முடிவடைந்துள்ளதாக அந்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது. கட்பிட்டி நுரைச்சோலை பூலாஜனை பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். நுரைச்சோலை பூலாஜனை பகுதியைச் சேர்ந்த முகமது சகீர் சகி முகமது என்னும் 4 வயது சிறுவனை இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார் என்று நுரைச்சோலை போலீசார் தெரிவித்தனர். மேற்படி சிறுவன் பயணித்த சைக்கிளும் டிமோபட்டா வகையைச் சேர்ந்த லோரியும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. வீட்டுக்கு முன்பாக தனது நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் தனது சிறிய சைக்கிளை எடுத்துக்கொண்டு வீதிக்கு வந்தபோது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த சிறுவனை அங்கிருந்தவர்கள் உடனடியாக புத்தளம் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக நுரைச்சோலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு என்பது படையினரை பழிவாடாக்கும் பொறிமுறை அல்ல. அதே போல ஜெனிவாவை ஏமாற்றுவதற்கான கண்துடைப்பு நாடகமும் அல்ல. எமது பிரச்சினையை நாமே தீர்த்துக்கூடிய வகையிலான பொறிமுறை ஒன்றை உருவாக்குதலாகும் என்று வெளிவுக்கார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவை அறிமுகப்படுத்தும் போது அதற்கு இருதரப்பினர் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றனர். எவ்வித பிரச்சினைக்கும் தீர்வை தேட விரும்பாத தெற்கில் உள்ள ஒரு தரப்பும் சர்வதேசத்தில் உள்ள டயஸ்போராக்களுமே இவ்வாறு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது பொய்யெனவும் ஜெனிவாவை ஏமாற்றுவதற்கான கண்காணிப்பு நாடகம் எனவும் டயஸ்போராக்கள் கூறுகின்றனர். இது படைப்பினரை காட்டிக் கொடுக்கும் செயல் என தெற்கில் குறிப்பிடுகின்றனர். அவ்வாறு எதுவும் இல்லை. எமது நாட்டுக்கு எதிராக ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையில் இரு தீர்மானங்கள் உள்ளன. இலங்கையில் இடம்பெற்ற என கூறப்படும் சிற்சில சம்பவங்கள் தொடர்பில் அவர்கள் தனியாக சாட்சியங்களை திரட்டி வழக்கு தொடுக்கக்கூடும். இலங்கையில் நிதியை எதிர்பார்க்க முடியாது என்பதாலேயே இந்த நடவடிக்கை என அவர்கள் கூறுகின்றனர். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு ஊடாக நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான பொறிமுறையை இலங்கையில் உருவாக முடிந்தால் தென்னாப்பிரிக்காவில் போன்று அந்த ஆணைக்குழு முன்னிலையில் போரால் பாதிக்கப்பட்ட அனைத்து இன மக்களுக்கும் தமது கதைகளை கூறலாம். உள்நாட்டில் தீர்வை நோக்கி பயணித்தால் சர்வதேச தலையீடுகளை தவிர்த்துக் கொள்ளலாம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பதிலை வழங்க முடியும் என இதனை அடைவதே இதன் நோக்கம் என்றார். டயர்கள் சேதமடைந்ததாலே சில டயர்கள் இல்லாத நிலையிலேயோ பாதுகாப்பாக தரையிறங்கும் வகையில் விமானம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக ஜுனட் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்திலிருந்து ஜப்பானுக்கு ஜுனைடெட் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நேற்று புறப்பட்டு சென்றது. அதில் 235 பயணிகள், 14 ஊழியர்கள் பயணித்தனர். விமானம் டேக் ஆஃப் ஆனதும் விமானத்தின் ஒரு டயர் கலன்று வேகமாக தரையில் விழுந்தது. விமான நிலைய ஊழியர்களின் பார்க்கிங் பகுதியில் டயர் விழுந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. அந்த டயர் ஒரு காரின் பின்பக்க கண்ணாடியில் விழுந்து பின்னர் அருகிலுள்ள வேலியில் மோதி நின்றது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அதே சமயம் 6 டயர்களில் ஒரு டயர் இல்லாமல் தொடர்ந்து பறந்த விமானம் பாதுகாப்பு கருதி லாஸ் ஏர்லைன்ஸ் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அதுவும் ஓடுபாதையின் பாதையிலேயே விமானம் நிறுத்தப்பட்டது. பின்னர் அங்கிருந்து இழுத்துச் செல்லப்பட்டது. பயணிகளுக்கு வேறு விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டது.